வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். பாங்க்டா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. இந்த பாங்க்டா ஃபிஷ் ஃப்ரை வந்து நார்மலாக இந்த சி சைட் ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது சி சைடு சின்ன சின்ன கடைங்களெல்லாம் வந்து தயார் பண்ணுவாங்க. ரெண்டு வேர்ஷன் காமிக்கிறேன். ஒன்று வந்து ரவா ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, இன்னொன்று வந்து ஜஸ்ட் மசாலா தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறது. இது நீங்கள் வந்து அப்படியே ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். பிரியாணி, பலாவ், சவுத் இண்டியன் மீல்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாங்க்டா ஃபிஷ் வந்து வைரலாக க்ளீன் பண்ணி அந்த மீனை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். மசாலா பொடிகள் பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு விதமான தனி மிளகாய்த்தூள், ஒன்று வந்து கலருக்கு ஒன்று காரத்துக்கு. மஞ்சள் பொடி, உப்பு தேவைப்படும். வினிகர் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கோகோனட் வினிகர் கிடச்சா கோகோனட் வினிகர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மால்ட் வினிகர், ஒரிஜினல் மால்ட் வினிகர் கிடச்சா அது கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு இல்லாத தொட்டு ஒயிட் வினிகர், நான் சிந்தட்டிக்கு யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் பவுடர் வந்து அதில் மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, கருவேப்பில் இருக்குது. ஸோ அது வாசனை நல்லாயிருக்கும். இந்த மீன் வரலில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த கவுச்சி வாசனை அவ்வளோ அரைக்காது மீனில், ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரீட் சைடில் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் விற்கிற ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வினிகர் சேர்த்துருக்கேன். அந்த மசாலா பொடி எல்லாம் ஒன்றா கலந்துட்டு வினிகர் சேர்த்துருக்கேன். 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி விழுது மாதிரி தயார் பண்ணிக்கினேன். நல்லா நைஸாக அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது அந்த பேஸ்ட்டு, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ வினிகர் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க இந்த பேஸ்ட்டில். இப்போ இந்த வந்து இந்த மசாலா மேரினேஷன் ரெடியாக இருக்குது. மீனுக்கு வந்து நல்ல அமௌண்ட்டு மசாலா மேரினேஷன் சேர்த்து நம்ம வந்து மீனை மேரினேட் பண்ணோம். அந்த வயிறு பகுதியிலலாம், அந்த மீன் வயிறு பகுதியிலலாம் மசாலா நல்லா பூசி ஊற வைக்கணும். நிறையவே மசாலா பூசுங்க மீனுக்கு, நல்லா ஊறணும் மீன். மசாலாவில் இந்த மீன் ஊறி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஓவர் நைட் இந்த மீனை ஊற வச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கோம். மறுநாள் காத்தாலே நம்ம வந்து மத்தியானத்துக்கு அந்த நேரத்துக்கு நம்ம தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீன் நல்லா ஊறிடும். பட் இங்கே வந்து நான் 1 ஹவர் தான் ஊற வச்சேன் மசாலா பூசி. ஸோ நிறைய மசாலா பூசி இந்த மீனை நல்லா ஊற வைக்க போகிறேன். 1 ஹவருக்கு ஊற வைக்க போகிறேன். மீன் நல்லா ஊறிடுச்சு, 1 ஹவருக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மீன் வந்து நல்லா மேரினேஷனில் ஊற வைக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு டீட்டெயில் ரெசிபி வந்து பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கு, எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி கிடைக்கும். இது ஒரிஜினல் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த மசாலா மேரினேஷன் எதுவுமே வேஸ்ட் பண்ணல, மீனில் பூசி நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். மீன் ஊறியிருக்கு. இப்போ நான் வந்து தவா கூட ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு தவாவை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு, மிதமான தீயில் காஞ்சிருக்கு. கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். செக்கு கடலை எண்ணெய் இது. ஸோ வந்து நல்லா பொங்கி வரணும். இந்த கடலை எண்ணெய் பொங்கி வந்தாக்கா நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் வந்து எள்ளெண்ணெய், கடலை எண்ணெய் சிலதில் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அங்கே இருக்கிற ட்ரிக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலெண்ணெய் நல்லா பொங்கி வந்திருக்கு. மீன் வந்து ஒன்று ஒன்றா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணணும் மீனை தவாவில். மீன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். ஒரு சைடு, இன்னொரு பக்கம் திருப்பி ஃப்ரை பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணால் போதும். இது வந்து தவா ரோஸ்ட் நான் காமிச்சிட்ருக்குறது. இன்னொன்று வந்து நான் ரவா கோட்டிங் பண்ணி ரவா கோட்டிங் இது ஃபிஷ் ஃப்ரையும் காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் வீட்டில் பார்பக்யூலாம் பண்ணுறதுக்கு வசதி இருந்தாக்கா நீங்கள் பார்பக்யூவில் கூட இது நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணலாம்.
ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க தொட்டு அந்த மாதிரியெல்லாம் புகைலாம் இங்கே நம்ம போடுற மாதிரி இல்லை, அது வந்து ஒரு மாதிரி புகை சுழ்ந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் தவா ரோஸ்ட்டு, இல்லைனா இந்த மாதிரி தவா ரோஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண முடியும். இப்போ ஃபோர்க்கு வச்சு நல்லா திருப்பி அந்த வயிறு பகுதியில் கூட நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டிப், நீங்கள் ஃபோர்க்கு வச்சு அந்த கரண்டியால் லைட்டாக திருப்பி அந்த வயிறு பகுதியெல்லாம் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீன் நல்லா வெந்திருக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் மீன் வந்துடும். இது ஒரு சின்ன மீன் தான், சீக்கிரம் வெந்துடும். தேவையான அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நீங்கள் இதை சர்வ் பண்ணணும். இது மீன் நல்லா வெந்திருக்கு, இது நான் வந்து பரிமாற போகிறேன். இது வந்து தவா ஃப்ரை. நெக்ஸ்ட் வந்து டீப் ஃப்ரைட் வெர்ஷன் காமிக்கிறோம் உங்களுக்கு. மேங்களூர் கோவா சைடெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த ரவா கோட்டிங் ஃபிஷ் பண்ணுவாங்க அவங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எங்கள் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸ்டார்டரு சாப்பிட்றதுக்கு. இப்போ ரவா கோட்டிங் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ரெகுலர் உப்புமா ரவா யூஸ் பண்ண போகிறேன். முட்டை மீன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் மீன். இப்போ முட்டையை உடச்சி வெறும் அந்த ஒயிட் மட்டும், எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சாக்கரு யூஸ் பண்ணாதீங்க, எக் ஒயிட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ மீனை வந்து அந்த எக் ஒயிட்டில் நல்லா பூசி விட்டுடலாம். மீன் நல்லா ஊறியிருக்கு, எல்லா பக்கமும் இந்த எக் ஒயிட்டை நல்லா பூசியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ரவையில் உருட்டி எடுக்க வேண்டியதுதான். மீனை வந்து எல்லா பக்கமும் ரவையில் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு கடாயில், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயிலாக யூஸ் பண்ணுறேன். மீனை வந்து இந்த எண்ணெயில் ஸ்லோவாக சேர்த்து நம்ம வறுக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஒரு ஒரு சைடு வறுத்தேன். டோட்டலாக 10 நிமிஷத்துக்கு வறுத்தேன் ஸ்லோ ஃப்ளேமில். இந்த ரவா ஃபிஷ் ஃப்ரையில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னாக்கா, மீன் வந்து உள்ளே வெந்திருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, மேலே வந்து ரவா வந்து தீஞ்சு போயிடும். ஸோ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வறுக்கணும். 10 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி வறுக்கணும், இல்லைனா மீன் வந்து உள்ளே வேகாது, மேலே ரவை வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது. மீன் வந்து நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. மீனை எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம வந்து பரிமாறிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ரெண்டாவது ஈடு மீன் கூட நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணேன். ஸோ வந்து இது ஒரு ரொம்ப நல்ல ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் வந்து பிரியாணியோட சர்வ் பண்ணலாம், பொலாவோட சர்வ் பண்ணலாம், நல்ல சைட் டிஷ். இது மீல்ஸ் கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை என்னோடய ரெசிபி டீட்டெயிலாக பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இங்கிலீஷ் சேனலோட லிங்க்ஸ், எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நாங்கள் இந்த ஃபிஷ்ஷு வந்து சர்வ் பண்ணுறப்போ மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாம் தூவி லைமு வெங்காயத்தோடு சர்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக நல்லா வந்தது, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.